பிரசவங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரசவத்துக்கு அப்புறம் அவங்க உடல்ல பலவிதமான மாற்றங்கள் உண்டாகுது. பெண்களோட வாழ்க்கையில பிரசவத்துக்கு முன் பிரசவத்துக்கு பின்னும் கூட பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு மாற்றங்கள் உண்டாகுது. நிறைய பெண்களுக்கு இருக்கிற காமனான டவுட் என்னன்னா பிரசவத்துக்கு பின்னாடி ஏற்படுற பீரியட்ஸை பத்தி தான். சரி, பிரெக்னன்சிக்கு அப்புறம் வர மாதவிட மாற்றம் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். பிரசவத்துக்கு பின்னாடி ஏற்படுற பீரியட்ஸ் ஒவ்வொரு பொண்ணுக்கும் வேறுபடும். சில பொண்ணுங்களுக்கு குழந்தை பிறந்த சில மாதங்களுக்கு அப்புறம் பீரியட்ஸ் வரலாம். இன்னும் சிலருக்கு குழந்தை பிறந்த அடுத்த மாசமே கூட வரலாம். ஆனா பிரெக்னன்சிக்கு பின்னாடி வர முதல் பீரியட்ஸ் மிகுந்த வலியை தரும். பிரசவத்துக்கு அப்புறம் குறிப்பா இந்த டைம்ல தான் பீரியட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நீங்க உங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறதா இருந்தா பீரியட்ஸ் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வரும். பாட்டில் பால் கொடுக்கறதா இருந்தா 45 நாள் இல்லனா 7 to 9 weeks மாதவிடாய் வரும். சோ நீங்க பால் கொடுக்கறத பொறுத்துதான் உங்க பீரியட்ஸ் டேட் டிஃபர் ஆகும். உங்க வேலை உங்க சுச்சுவேஷன் காரணமா நீங்க உங்க குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு 3 மாசத்துக்குள்ள பீரியட்ஸ் வரணும். அப்படி வரலனா கண்டிப்பா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்த முதல் மாதவிட இதுக்கு முன்னாடி வந்த பீரியட்ஸை விட அதிக நாள் இருக்கும். 5 to 7 days வரை இருக்கும். 7 நாளுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்க்கணும். நாப்கினுக்கு பதிலாக டேம்பான் யூஸ் பண்ற சில பெண்கள் பிரசவத்துக்கு பின்னாடி தளர்ச்சி அடைஞ்ச மசில்ஸ் எல்லாம் நார்மலான நிலைக்கு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சோ அதுவரை நாப்கின் யூஸ் பண்றது தான் பெட்டர். பீரியட்ஸ் அப்போ பிளீடிங் ஓவரா இருந்தா இல்லைனா 1 hour நாப்கின் சேஞ்ச் பண்ற நிலைமை வந்தா கண்டிப்பா நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். எல்லா பொண்ணுங்களும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஏற்படுற மாதவிடாய் மாற்றத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க உடலை தயார்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.